So hi guys, welcome to AS Crafts and Fun. The video la enna panna porren kettinga na nammoda thambi irukapla horse thambi. So adukku pathina adha oda vittu namm vandu speed test panna porom. Endha vandiyoda speed test panna porren kettinga na idu Indian bike string le fastest bike na ellar H2R solluvanga. Aduve fastest car na ellar enna solluvanga Porsche car. So andha rendu vandi kuda vandu namm குதிரை தம்பி இருக்காப்புல நம்ம குதிரை தம்பியை வந்து ஓட விட்டு நம்ம வண்டி ஜெயிக்கிற இல்லை நம்ம தம்பி ஜெயிக்கிறாப்புலன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை தம்பிக்கு வந்து பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் போட்டிருந்தேன். ஒருத்தர் பார்த்தா என்னம்மா போட்டிருந்தார், மாப்பிளான்னு போட்டிருந்தார். என்னோட மாப்பிள்ள என்னடா நம்மளோட மாப்பிளம் கூப்பிட்றாரு. பார்த்தா குதிரைக்கு மாப்பிள்ளன்னு பேர் வச்சுருக்காருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயின் பேர் கொடுத்துருக்கேன். ஏங்க இந்த பேர்லாம் வச்சா விஜய் ரசிகர் மன்றம் என்ன வந்து தாக்கி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. எங்கேட்டி பண்ணுறீங்க, சரி விடுங்க. ஸோ இதனால் நம்ம மாப்பிள்ளனே வச்சுருவோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேராக ஆகா எங்கள் மூன்கிற டிச்சீட் போடுறதுக்கு பதிலாக இன்ஃபிரியர் டிச்சீட் போட்டேன், கார் நொறுங்க போகுது, பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வந்ததுலேருந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னொரு அப்டேட்டு நானே இப்போ தான் பார்த்தேன் ரீசெண்டாக. இதில் தானே கேட்குறீங்க வெய்க்கரோ? ஸோ இந்த அப்டேட் வந்து யாருமே அளவு பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இந்த ஒர்க்காக இருங்க. எங்கடா 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 ஏய் ஆடி பார்த்து போடா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க. ஏ பிரேக்கப் போடு. எங்கே இதானே இதானே இது இல்லை இது இல்லை இது இல்லை. ஆ இறங்கு 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 இறங்கு. ஓகே, ஸோ அது என்ன தானே கேட்குறீங்க, இருங்க மேலே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பில்டிங் வந்து வரவே வராது. இப்போதைக்கு தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததாக பார்க்கவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோ அங்கே இருக்கிறது இதெல்லாம் புதுசாக வந்திருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. தெரியல என்ன பண்ணியிருக்காங்கன்னு. சரி, இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கே போயிடுவோம். ஓகே, ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும், உங்களாலையும் பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கை போட்டுருங்க, எனக்காக லைக் போட்டுங்க. ஓகே, சரி. எங்களோட ஏர்போர்ட்டு அந்த தெரியுது, கண்ணு தெரியுது கண்ணு தெரியுது. ஏ பார்த்து போடா பார்த்து போடா ஏய். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒருத்தர் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கமெண்ட் போட்டு ப்ரோ பென்டன் பைக் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து ஜார்விஸ் பைக்கு டிடிஎஃப் வாசன் ப்ரோ இருக்கார்ல அவரோட பைக் எப்படி வந்து சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காகவே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன். எப்போ போட வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நல்லா போகுன்றதுனால தான் அந்த வீடியோ வந்து அன்னைக்கு போடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம குதிரை தம்பிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் சண்டையை போட்டுருவோம். ஓகே, ஸோ யார் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போ அந்த கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ குதிரை தம்பிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் தம்பி. நம்ம குதிரை தம்பின்னு சொல்லக்கூடாது, இனிமேல் குதிரை மாப்பிள்ள. ஏ குதிரை மாப்பிள்ள ஜெயிச்சிட்றா, எக்ஸ்ட்ரா பார்த்துக்க, மான்ஸ்டராவேன் பார்த்துக்கடா. சரி, ஓகே. ஸோ நீங்கள் H2R ஃபேனாக இருந்தீங்கன்னா H2R போட்டு பக்கத்தில் ரெண்டு ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் H2R ஃபேன் நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹெஸ்டாருக்கும் நம்ம ஹார்ஸுக்கும் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பேர் ஹாரில் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடில் போச்சு நம்ம ஹார்ஸு. எப்படி மாசா கெத்தா? நீங்கள் நினைக்கலாம் என்னடா உல்ட்டாவாக சொல்லிகிட்டு இருக்கான், H2R சொல்கிறது தான் இதில் சொல்லியிருக்கேன் தானே. ஏங்க நானும் குதிரை பார்த்தீங்கன்னா இங்கே இருங்களேன். ஏய் இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது செம்ம ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குல்ல பாருங்களேன். இப்படி பார்க்கும்போது செம்ம ஸ்பீடாக ஓடுற மாதிரி தானே இருக்குது. அதுவே நம்ம வந்து இப்படி பண்ணும் போது பாருங்கள்,
இப்படி பார்க்கும்போது ஸ்பீடாகவே தெரியல, அது யானை எனக்கும் தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய நம்பிக்கையை வந்து நம்ம குதிரை மாப்பிள்ள இருக்காப்பிலோட உடஸ்டாப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சன வந்து H2R தான். இப்போ நம்ம என்னத்தை போர்ச்சுக்காக இருக்கும் நம்ம குதிரைக்கும் பண்ணிக்கிட்டு நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன்டா ஆடி பண்ணுறீங்க போங்களா குதிரை மாப்பிள்ள, ஏன் இப்படி என்ன ஏன்டா இப்படி சோதிக்கிற, ஏங்க என்னங்க பேட்மேன் கார் மாதிரி இருக்குது, ஐயோ இதை வேறு நான் பேட்மேன் கலர் மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எங்கிட்ட வந்துடா உனக்கு பேட்மேன் கார் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ குதிரை மாப்பிள்ள வந்து தோத்துட்டாப்புல, அதனால் குதிரை அந்த நம்ம வந்து சுட்டு கொண்டாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து குதிரை மாமா குதிரை மாமன்ட்டு பாருங்க குதிரை மாப்பிள்ள, ஸோ டாட்டா சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னடா இப்போ நம்ம குதிரைக்கும் போர்ஸ் காருக்கும் தானே சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எதுக்கும் எதுக்கும் சண்டைன்னு கேட்டிங்கன்னா டார்சன் காருக்கும் அந்த நம்மளோட போர்ஸ் காருக்கும். ஏன்னா டார்சன் காரு பார்த்திங்கன்னா நம்மளோட H2R பீட் பண்ணிடுச்சு. ஸோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா சீட்டிங்லாம் போட்டிருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட்டே பண்ணல எதுவும், அதுவாகவே தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே ஸோ பார்த்திங்கன்னா போர்ஸ் கார் சீட் பார்த்திங்கன்னா 4300 போட்டால் என்ன வரும், இந்த டார்சன் கார் தான் நினைக்கிறேன், டார்சன் கார் வந்துருச்சு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டார்சன் கார்லேருந்தே ஆரம்பிப்போங்க. சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு, டார்சன் காருக்கும் போர்ஸ் காருக்கும். ஸோ யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்ட் தாங்க டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஜெயிச்சது யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ஸ் கார் தான். ஆனால் போர்ஸ் கார் அடிச்சுக்க முடியுமா சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஸோ அதுக்கும் கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா டார்சன் கார் இருக்குது. அப்போ நம்ம H2R டஃப் கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாச்சி அந்த மாதிரிலாம் நிறைய பைக் இருக்குது. ஸோ வர வர அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நிறைய பைக் வந்து ஏற்றி தான் வருது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து யார் ஜெயிச்சான்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டார்சன் கார், சி டார்சன் டைம் பாருங்கள் போர்ஸ் காருங்க. ஸோ போர்ஸ் கார் வந்து ஜெயிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நிறைய கேம் சொன்னீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது கூட ஷார்ட்ஸாக வந்து நாளைக்கு வரும். ஸோ அதையும் பாருங்கள். ஓகேவா? சரி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் காசன் ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னடா என் பைத்தியம் மாதிரி பாம்பை தூக்கி போட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க? இப்போ பாருங்கள் அந்த இது மேலே ஏறி போய் நின்று எல்லாத்தையும் கொளுத்தி விடுவேன். அப்போ என்ன ஆகும் நீங்களே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை.